அந்த ஹலீஃபாவுக்கு கடைசி நேரம் இது. உரி உயிர் பிரிய போகிற தருணம், மரணத்திற்கு சில நாட்களுக்கு முன் படுக்கையிலே கிடக்கிற, உடல்நலம் குன்றி பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த ஹலீஃபா நிதி அமைச்சரை அழைக்கிறார். நிதி அமைச்சருக்கு பெயர் ஹதரத் முஆயிகி ரழியல்லாஹு அன்ஹு. பொருளாதார நிபுணத்துவம், காசு பணங்களை கையாளுவதில் கைதேர்ந்த தன்மை, இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் பெற்றிருக்கிற அமானிதம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்து இவருக்கான மரியாதையை ஹலீஃபாக்கள் காலம் வரை இந்த மரியாதை கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த மரியாதை மிக நேர்த்தியாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த முஆயிகிப் நிதி அமைச்சரை அழைத்து ஹலீஃபா கேட்கிறார், அப்புறம் கணக்கு வழக்குகள் என்ன நிலையில் இருக்கிறது, நான் உமக்கு தர வேண்டியதெல்லாம் என்ன நிலையில் இருக்கிறது? நிதி அமைச்சர் முஆயிகிப் சொன்னார், ரழியல்லாஹு அன்ஹு, அரசாங்கத்திற்கு நீங்கள் தர வேண்டிய காசு பணம் முழுமையில்லை, எல்லாம் கணக்கு நேராகிவிட்டது. என்னிடத்தில் சொந்தமாக நீங்கள் பெற்ற 25 திருகம் மட்டும் பாக்கி இருக்கிறது. அதையும் இப்போது நீங்கள் இருக்கிற நிலையில் உங்களுடைய உயிர் பிரியக்கூடிய இந்த தருணம், இந்த நேரங்களில் நீங்கள் அதை தர வேண்டியதில்லை, மனப்பூர்வமாக நான் என் கடனை மன்னித்து விட்டேன் என்று அறிவிப்பு செய்கிறார்கள் ஹதரத் முஆயிகிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். முஆயிகிப் ரழியல்லாஹு அன்ஹு விடத்தில் இந்த கடன் குறித்த கணக்கு வழக்கு குறித்த விவரங்களை கேட்பவர் நீங்கள் அறிந்திருக்கலாம், முதல் ஜனாதிபதி, இஸ்லாமிய வரலாற்றின் நபிமார்களுக்கு பின்னால் சிறந்த மனிதராக உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிற இஸ்லாமிய வரலாறுகள் தெரிவிக்கிற அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அற்புதமான ஒரு பொருளாதார மந்திரியை நிதியமைச்சரை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அந்த நிதியமைச்சர் பைத்துல் மாலுக்கான முழு பொறுப்புகளையும் அவர்தான் வகித்தார். ஆரம்பகால முஸ்லிம்களிலேயே ஒருவர். ஆம், அபிசீனியாவுக்கு முஸ்லிம்கள் இரண்டாவது முறையாக ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்ட போது அந்த குழுவிலே இருந்தார். சில வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி பதிவு செய்வார்கள், அபிசீனியாவிலே இருந்து நேரடியாக மதினாவிற்கு ஹிஜ்ரத் போன உலகத்தின் மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்ற, இரண்டு ஹிஜ்ரத்தினுடைய பாக்கியத்தை பெற்ற பெருமக்களில் இந்த முஆயிகிப்பும் ஒருவர். நிறைய சிறப்பு தகுதிகள் இந்த பொருளாதார மந்திரிக்கு உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மோதிரம், முத்திரை இவர்களிடம் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களிடம் கொடுத்து வைத்திருந்தார்கள். அந்த முத்திரை இவர்களிடம் இருந்த காரணத்தினாலேயே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் ரழியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு போன்றவர்களால் கூட அவர்களுடைய ஹிலாபத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் வைக்கப்பட்டார்கள் என்பது மட்டுமல்ல, ஹலீஃபாக்களின் மரியாதைக்குரியவர்களாக திகழ்ந்தார்கள். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய அறிவிப்பின் கருத்து இது. அவர்களே சொல்லுகிறார்கள், அவர்களுடைய கையில் இருந்து ஒரு முறை வீரமழுனா என்ற கிணற்றில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய அந்த முத்திரை மோதிரம் தவறி விழுந்தது. அதற்கு பிறகு அது கிடைக்கவில்லை, கிடைக்கக்கூடாது என்பதும் அல்லாஹுடைய ஏற்பாடாக இருக்கலாம், கிணற்றிலே விழுந்தது, திரும்ப கிடைக்கவில்லை. இவ்வளவு சிறப்புகளுக்குரிய ஹதரத் முஆயிகிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை, அவர்களுடைய அமானிதத்தையும் பொருளாதாரத்தை கையாளுகிற போது அவர்களுடைய பேணுதலையும் கருதி அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக நியமனம், பொருளாதாரத்துறை மந்திரியாக நிதியமைச்சராக நியமனம் செய்தார்கள். அவர்களை தொடர்ந்து உமர் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய காலத்திலேயும் இவர் நிதியமைச்சர், உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய காலத்திலே இவர் வஃபாத் ஆகிற வரை இவரே நிதியமைச்சர். பெரிய பொறுப்புகளை வகித்தவர்கள். இப்போது உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய காலத்தில்தான் இவருடைய வஃபாத்து நடக்கிறது. வஃபாத்து வரை மிகப்பெரிய அளவில் பைத்துல் மாலை கட்டி காத்த இஸ்லாமிய நிதியமைச்சர் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இவரைத்தான் கூப்பிட்டு அனுப்பினார்கள். மரணப்படுக்கையில் இருக்கிற போது கணக்கு வழக்கு கேட்டார்கள். மேலே சொன்னது போல் அரசாங்கத்திற்கு எதுவும் பாக்கி இல்லை, எனக்கு தர வேண்டிய 25 திருகம்
நீங்கள் தருவதற்கு எந்த பிரயாசையும் எந்த முயற்சியும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்னுடைய மனப்பூர்வமாக நான் அதை மன்னித்து விட்டேன் என்று சொன்னார் முஆயிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள். இங்கே கடனை மன்னிக்குதல் குறித்த ஒரு சின்ன சிந்தனை. கடன் ஒரு பெரிய சுமை. கடன் சாதாரண சுமை அல்ல. கடனை கொடுக்காமல் வஃபாத் ஆகிற போது மறுமையின் சொர்க்கத்தை என்னுடைய வாடையை கூட கடனாளி அனுபவிக்க முடியாது. அதனால் மிகப்பெரிய அந்த சுமையை நிறைவேற்றுவதில் நல்ல முஸ்லிம்கள் எப்போதும் ஆர்வம் காட்டுவார்கள். அதிலும் முன்மாதிரி முஸ்லிம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மிக அதிகமாகவே ஆர்வம் காட்டினார்கள். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீ மன்னிக்கிறேன் என்று சொன்னாலும் மன்னிக்காவிட்டாலும் நான் தர வேண்டிய 25 திர்ஹத்தை கட்டாயம் தந்துதான் ஆகுவேன். கடன் மொத்தம் மன்னிக்கப்படாமல் மறுமையிலே அல்லாஹுவை சந்திக்கிற துர்பாக்கிய நிலையில இருந்து நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். யார் இந்த அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு? பொருளாதாரத்தை கையாளுவதில் மிகப்பெரிய நிபுணத்துவம் இவர்களுக்கு உண்டு. அத்தனையும் அல்லாஹுவின் பாதையில் என்ற வார்த்தைக்கான முதல் இலக்கணம் இவர்கள்தான். இருப்பதையெல்லாம் வாரி இறைத்து விட்டார் என்கிற வார்த்தை முதன் முதலில் இந்த உம்மத்தின் மீது பட்டது இவர்கள் மீதுதான். பல்வேறு ஹதீஸுகளில் காண கிடைக்கிற செய்திகளின்படி முதலில் அரசாங்கத்திலிருந்து நியமன சம்பளம் எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதில் பிடிவாதமாக இருந்த அவர் எல்லா அன்றைக்கு இருந்த நபித்தோழர்கள் எல்லாம் வற்புறுத்தியதன் பேரிலும் ஹிலாபத்து பணியை தொடர்ந்து கவனிப்பதற்கு தொழில் ரீதியான இடையூறுகள் எல்லாம் வந்து குறுக்கிடக்கூடாது என்பதை கருத்திலே கொண்டும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சம்பளத்தை நியமித்தார்கள். அந்த சம்பளத்தில், குறைந்த சம்பளத்தில், அதிலேயும் கூட தேவையான அளவுக்கு மட்டும் உலகத்தை அனுபவித்து வாழ்ந்த உலகப்பற்றற்றவர்களில் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் முக்கியமானவர்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவை கூப்பிட்டார்கள். 25 திர்ஹம் இருந்தால் கொண்டு வாமா என்று சொன்னார்கள். தந்தையினுடைய சொல்லை கேட்ட ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் 22 திர்ஹங்கள் கொண்டு வந்து 25 திர்ஹங்கள் கொடுத்த போது அதை வாங்கி முஆயிக் இப்னுடைய கையில கொடுத்தார்கள். கொடுத்துவிட்டு சொன்னார்கள், முஆயிக் இப்னே, உங்களுக்கு தெரியும் அல்லவா, அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனை நிறைவேற்றாத ஜனாசா பள்ளிக்கு வந்தபோது தொழ வைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த கடனுக்காக யாராவது பொறுப்பேற்றுக் கொண்ட போதுதான் அதற்கு பிறகு தொழ வைத்தார்கள். கடனாளியாக வரக்கூடிய ஜனாசாவுக்கான இறுதி மரியாதை செய்வதற்கு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பியது கிடையாது. அப்படியெல்லாம் இருக்கிற போது ஒரு 25 திர்ஹம் கடனை வைத்து விட்டு நான் ஒரு அடியானிடத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்று என்னுடைய ரப்பிடத்தில் போய் நான் எப்படி சொல்ல முடியும்? எனவே எந்த சூழ்நிலையிலையும் கடன் இல்லாமல் மௌத்தாகுவதை நான் விரும்புகின்றேன். அப்போதுதான் அல்லாஹுவும் ரசூலும் என்னை நேசிப்பார்கள், என்னை நல்லபடி வரவேற்பார்கள் என்றெல்லாம் சொல்லி கடன் குறித்த அழகான சொற்பொழிவை சொல்லுவார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். கடன் உண்மையாகவே சுமை. பல வருடங்களாக இபாதத்துகளில் ஊறி திளைத்தவர்கள் கூட காசை எடுத்து அடுத்தவர்களுக்கு தர வேண்டும் என்பதில் ஏற்படுகின்ற வலி இருக்கிறதல்லவா, மனித நேயத்தை மடுங்கடித்து விடும் இது. எனவே எவ்வளவு தூரம் கடனாளியாக இருக்கிறோமோ அவ்வளவு கடன்களையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் தொழுகையில் கலா இல்லாத நிலையிலும், பொருளாதாரத்தில் கடன் இல்லாத நிலையிலும் அல்லாஹு தஆலா நம்மை அவனுடைய பொருத்தத்தோடு இறைவன் இந்த உலகத்தில் இருந்து விடைபெறச் செய்வானாக. அமீன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.